வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு சார், யூடியூப் சேனலோட இமெயில் ஐடியை மாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. அவர் பிடெக் தமிழ்னு ஒரு சேனல் வச்சுருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஐ மீன், ஒரு சேனலை ஒரு இமெயில் ஐடியிலேருந்து இன்னொரு இமெயில் ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இது தாராளமாக முடியும். இது வந்து ஜஸ்ட் லைக் ட்ரான்ஸ்ஃபரிங் ஓனர்ஷிப் தான். இப்போ நான் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணுறேன்னா வந்து ப்ரைமரி ஓனராக இருப்பேன். அந்த சேனல் வந்து பிராண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா, அதாவது பொதுவாக நம்ம ப்ரொஃபைல்லே லிங்க் ஆகி வர சேனலை வந்து அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இந்த இமெயில் ஐடியிலே அது டிஃபால்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் அதை மூவ் பண்ணி ஒரு பிராண்ட் பேஜாக மாற்றிட்டீங்க, பிராண்ட் அக்கௌண்ட்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த சேனலுக்கு வந்து இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கலாம். மேனேஜர் ஆக்சஸ் கொடுக்கலாம், ஓனர் ஆக்சஸ் கொடுக்கலாம், கம்யூனிகேஷன் மேனேஜர் ஆக்சஸ் கொடுக்கலாம். அது எப்படின்னு நீங்கள் நெட்டில் தேடிங்கனாலே இருக்கும். ஸோ அப்படி ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஓனராக ஒருத்தர் ஆட் பண்ணுறீங்க, அவரும் இன்வைட் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இன்வைட் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் இப்போ ஓனராக இருக்கிறன்னா, நீங்கள் வந்து அவரை ப்ரைமரி ஓனராக நீங்கள் மாற்றலாம். பொதுவாக ப்ரைமரி, இப்போ நீங்கள் இன்றைக்கி தான் ஒருத்தரை ஓனராக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கே அவருக்கு வந்து நீங்கள் ப்ரைமரி ஓனர்ஷிப் கொடுக்க முடியாது. பொதுவாக ஒன் டே டைம் எடுக்கும். ஏன்னா இது வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா யாராவது டக்குன்னு அவங்களோட அக்கௌண்ட்டை ஜிமெயில் ஐடியை லிங்க் பண்ணிவிட்டு உடனே ப்ரைமரி ஓனராக மாற்றிட்டா அவங்க அந்த சேனலை லூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர். ஸோ பொதுவாக ஒரு இமெயில் ஐடி ஆட் பண்ணோடனே ஒன் டே வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ப்ரைமரி ஓனராக மாற்றுறதுக்குரிய எல்லா ஆப்ஷனும் அங்கே இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் வந்து ஒரு சேனலில் ஒரு இமெயில் ஐடியிலேருந்து இன்னொரு இமெயில் ஐடிக்கு முழுமையாக மாற்ற முடியும். இப்போ பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் புது தகவலோடு சந்திப்போம். நன்றி.